வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பாக்குறோம். ரோஸ் கோல்ட் ஜுவல்லரிஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து 18 கேரட்ல இருக்கும் ரோஸ் கோல்டு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே 22 கேரட் கோல்ட் ஜுவல்லரியில் வரக்கூடிய ரோஸ் கோல்ட் கலெக்ஷன். நான் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மியூர்ல. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே டைமண்ட் லுக் இருக்கும். பட் டைமண்ட்க்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து வேல்யூ வந்து தர வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கும் இந்த டைமண்ட் இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு ரீசனபிள் ரேஞ்சஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியூபிக் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹை ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் எல்லாமே ரோஸ் கோல்டில் 22 கேரட் அதுதான் மெயின். ஏன்னா நிறைய பேர் வந்து 22 கேரட்டில் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்டோன் காஸ்ட் வந்து செப்பரேட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஜுவல்லரிஸுமே இதில் இல்லை எந்த ஜுவல்லரி எடுத்தாலுமே ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கோல்டு வெயிட் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸ்டோனுக்கு அதுக்கான செப்பரேட் காஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பெருசாக உங்களுக்கு இருக்காது, லைக் ஒரு 2000-3000 அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் காஸ்ட் இருக்கும். கிடையாது நான் சும்மா ஒரு சாம்பல் இயரிங்ஸ் பேர் பண்ணிருக்கேன். இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்ஸ் வேணும் நீங்க தேர்ட் ஃப்ளோர்ல போய் பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். இந்த ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 22 கேரட் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். அண்ட் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ஜுவல்லரிக்குமே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். அண்ட் எல்லா ஜுவல்லரிக்குமே அதுக்கு மேலே உங்களுக்கு கிராமோட வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இவங்க ஷோரூமில் தான் உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு கம்மியான வேஸ்டேஜில் வந்து பண்ணித்தராங்க. மோஸ்ட்லி ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் அதுலேயும் 22 கேரட்லாம் போனீங்க அப்படின்னா மினிமம் வந்து 14 16 18 20 அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து மற்ற ஷோரூமில் இருக்கும். பட் இவங்க கிட்ட வந்து லோவஸ்ட் வேஸ்டேஜில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இந்த மாதிரி ரோஸ் கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து எப்படி இருக்கும் லுக் வைஸ் அப்படின்னா ரொம்ப சப்டலாக எலிகண்ட்டான ஒரு ஃபைன் கலெக்ஷன்ஸ். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கியூபிக் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோனோட லுக் எப்படி இருக்குன்னா அதோட செட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லரிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அதோடய லுக்லாம் எப்படி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரியான லுக் தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் இருக்கும். ஈவன் ஸ்டோன்லாம் கூட டைமண்ட் மாதிரியே ஜொலிக்கும். ஏன்னா இதோட செட்டிங் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரிக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து நல்ல டியூரபிள். அண்ட் இதெல்லாமே வந்து காஸ்டிங் மாடலில் வரக்கூடிய டைப்பு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக ரொம்ப நல்ல திட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கிராம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து 19 கிராம்ஸ் வரும். இந்த டிசைனில் எக்ஸ்ட்ராடினரியான நல்ல ஒரு ப்ளூ ஸ்டோன் வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு கேஸ்டிங் மாடல் தான் இது. இந்த ரோஸ் கோல்டு ஜுவல்லரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வித் பேக் செயினோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது நிறைய பேரோட ஸ்கின் டோனுக்கு வந்து சூப்பராக நல்ல அழகாக எடுத்து காட்டும். அண்டு மெயினாக வந்து இது சாரீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவன் சல்வார் குர்த்திஸு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவாக இருக்கும். இதே மாதிரி மேட்சிங்காக உங்களுக்கு இயர்ரிங்ஸு ரிங்ஸு அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது எங்ககிட்ட. மேட்சிங்காக கிடைக்கும் மெயினாக. ஸோ உங்களுக்கு நெக்லஸோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்டார்ட்லேருந்து ட்ராப்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸும் இருக்கும். அண்ட் கோல்ட் ஃபினிஷ் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது. 23 கிராம்ஸ் வரும் இந்த பேட்டர்ன். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் லுக் வைஸ் வேர் பண்ணும்போது. அது இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்து ஒரு 2-லேயர் கலெக்ஷன் இது. பட் கொஞ்சம் அட்டாச்சாக வரும் உங்களுக்கு. மேலே ஃபுல்லாக எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக வந்து ஸ்டோன் கலெக்ஷன் வரும். இதுவும் 27 கிராம்ஸ் தான். நீங்கள் மற்ற ஷோரூமில் போயிட்டு ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக செலக்டடாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வேஸ்டேஜ் மெயினாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் ராயல் கலெக்ஷன். செம்ம அழகாக இருக்கும். இது 2-லேயரில் ஒரு பக்கம் முகப்பு வச்சு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து தொங்குற மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்னுக்கு. இப்போ இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பில் சிங்கிள் ஸ்டோன் ரிங்ஸும் அவைலபிள் இருக்குது. சேம் மேட்சிங்காக நார்மல் கோல்டுலேயும் இருக்குது, ரோஸ் கோல்ட்லேயும் இருக்குது. அண்ட் திஸ் பீஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் அண்ட் கீழே ஃபுல்லாக வந்து அந்த டைமண்ட் செட்டிங் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன் தான். லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது 25 கிராம்ஸ்க்கு. இதுக்கு பேக் செயின் வந்து நீங்கள் போடணும். பேக் செயின் போடுறதா இருந்தால் 2 கிராம்ஸ்க்கு போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரோப்பே வந்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு செட் வேர் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்டோனில் வரும்.
ப்ளூ ஸ்டோன்லேயே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஹேங்கிங் அண்ட் ஒரு ரவுண்ட் ஹேங்கிங். ஸோ சாரீக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சல்வாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிமிலரான டைப்பு, பட் இதில் வந்து ப்ளூ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப்ஸில் தொங்குது, அந்தந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் தொங்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளூ ஸ்டோன். இது எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிக்கும் ப்ளூ ஸ்டோனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஜுவல்லரிஸ்லேயுமே நீங்கள் ப்ளூ ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டோன் ஆர் க்ரீன் ஸ்டோன் செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சிங்கிள் லேயரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் கல். அது வந்து நல்ல கிளாஸியாக இருக்கும், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே கூட நல்ல கிளாஸியாக நல்ல நீட்டாக தெரியும் உங்களுக்கு அது பார்வையாக. இது வந்து 21 கிராம்ஸ் வரும். இதில் நடுவில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஸ்கீம் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்க கிட்ட சேவிங் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்பவே பெனிஃபிட்டபுளாக இருக்கும் இவங்க கிட்ட ஜுவல்லரி ஸ்கீமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஈவன் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து உங்களுக்கு 13% வேஸ்டேஜ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே இன்னும் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வீடியோக்கு கீழே இருக்கும், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் ராட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ், நார்மல் கோல்டு எல்லாமே கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3-star டிசைன், செம்ம மூவிங் பீஸு, நிறைய ரீஸ்டாக் ஆகிட்டுருக்கு இந்த கலெக்ஷனு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேட்டர்ன். நிறைய வரிக்காய் பேட்டர்னில் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இது சிமிலராக அந்த மாதிரி பேட்டர்ன் தான், பட் அதை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பேட்டர்னு. நல்ல அழகாக ஒரு நெக் செயின் மாதிரி வந்துட்டு ஒரு பெண்டன் டிசைன் மாதிரி வந்திருக்கும் இந்த கலெக்ஷன். செம்ம ட்ரெண்டிங்கான ரோஸ் கோல்டு ஜுவல்லரிலேயே வித் பேக் செயினோட வரக்கூடிய கலெக்ஷன். ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன் இது. இது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. அண்டு இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரம் கிடைக்கும், அண்டு அதே மாதிரி மேட்சிங்காக வந்து பெரிய பெரிய இயர்ரிங்ஸ் ட்ராப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஈவன் இந்த நெக்லஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கில் வர மாதிரி. இதில் ஆக்சுவலாக அந்த பெண்டன்ட் வித் ட்ராப்ஸ் வருதுல அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நான் வந்து ரோஸ் கோல்டு இயர்ரிங்ஸ் இங்கே வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரஃப் யூஸ் மாதிரியே பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் கேட்பாங்க ரோஸ் கோல்டில் அது கலர்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் நல்லா இருக்குது, நல்லாவே அழகாக மெயின்டைன் ஆகுது. லைட் வெயிட்டு தான் இப்போ அப்போ வாங்கினது கூட, பட் ஸ்டில் வந்து சூப்பராக இருந்தது லுக் வைஸ். அது அதே மாதிரி தான் எதுவுமே ரோடியம் ஃபினிஷிங். இதில் ஆக்சுவலாக ஸ்டோன் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோடியம் அண்டு கோல்ட் மேட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு ஃபினிஷ் அந்த மாதிரி வரும். இந்த நெக்லஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. நான் சொன்ன சாரீக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி 3 layers ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது, ரோடியம் அண்ட் ஒரு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில். இது வந்து 31 கிராம்ஸ் வரும் வித் பேக் செயினோட வரும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய நெக்லஸ். இதே மாதிரி 2 layers வரக்கூடிய ஸ்டோன் நெக்லஸ், இதுவும் வந்து ரீஸ்டாக் ஆன பீஸு, நிறைய டைம் ரீஸ்டாக் ஆன பீஸ். இது நல்ல மூவிங் பேட்டர்னும் கூட, இது கேஸ்டிங் மாடல். அகெயின் ஸ்டோன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ளூ ஸ்டோன் வச்சு பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்டோன் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயே வரக்கூடியது தான். இந்த ஸ்டோனில் எப்படி கிளிட்டர் ஆகுதோ அதே மாதிரி தான் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஜுவல்லரியுமே வந்து சூப்பர் கிளிட்டராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரூபி செயின், இது 9 கிராம்ஸ் வரும். இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் ஜஸ்ட் அரைவ் நியூ கலெக்ஷன். இது வித் பேர்ல் மாலை பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி பேர்லில் வரக்கூடிய ஒரு ஆன்டிக் நெக்லஸ். சென்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த ஆன்டிக் பெண்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 11 கிராம்ஸ், ஸ்டார்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு இந்த நெக்லஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நல்லா மூவிங் இந்த பேட்டர்ன் எல்லாமே. இதெல்லாம் வந்து ஹைதராபாடில் சூப்பர் மூவிங் டிசைன். இதுக்கு மேட்சிங்காக வந்து ஆன்டிக் மாலாவும் கிடைக்கும், அதாவது லாங் ஹாரம் பேட்டர்னும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் சோக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், மெயினாக சோக்கராக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வங்கியாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன். இந்த செட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் ட்ராப்ஸ் இயர்ரிங்ஸ் ட்ராப்ஸ் கம்ப்ளீட் செட்டோட வெயிட் வந்து 25 கிராம்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று நேம் இருக்குது ஆக்சுவலாக. இது ட்ராப்ஸ் இந்த மாதிரி தான் வரும், அப்படி க்ராஸாக வந்திருக்கும். உங்களுக்கு அது ஷேப்பே செம்ம யூனிக்காக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டிக் கலெக்ஷனில் கீழே ஃபுல்லாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் வருது.
இது ரொம்ப நல்லா இருந்தது. கோல்டு பால்ஸில் ஃபுல்லாக ரூபி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 36 கிராம்ஸ் வரும் இந்த பேட்டர்னு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து பம்ப்கின் பீட்ஸ் நெக்லஸ், செம்ம கிராண்டாக இருந்தது இது. இதுக்கு மேட்சிங்காகவும் இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வந்து கலெக்ஷன்ஸ் அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம கூட சொல்லுவாங்க. ஷோரூம் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராடனரிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பர்டிகுலர் ரோஸ் கோல்டு டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே லைட் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இவங்க ஷோரூமில் பர்டிகுலராக இந்த ஜுவல்லரி நான் பார்க்கணும், இந்த ஜுவல்லரி வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா என்ன ஜுவல்லரி வேணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்ப்பேன். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டீ கேட்டா பாய்.